Hey guys, welcome back to my channel Abizodi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓணம் வீலாக் தான். கொஞ்சம் லேட் போஸ்ட் தான், பட் ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓணம் வந்து நான் இவ்வளோ ஐட்டம் அண்ட் குவான்டிட்டியும் நிறைய பேருக்கு செய்யறது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபுல்லாக ரெசிபிஸ் மட்டுமே இன்க்ளூட் பண்ணல, அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி அக்காது போஸ்ட் இவங்க தான். ரசம், கேபேஜ் தோரன், ஓகே, சிப்ஸ், இது ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ், பனானா சிப்ஸ், அதுக்கப்புறம் பனானா ஜிஞ்சர், பனானா சிப்ஸ், ஆமாம், ஸ்வீட் பனானா. இது வந்து மாம்பழ புளிசேரி, மாம்பழ பச்சடி. இது வந்து பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் கறி. இவர் வந்து தோரன், பீன்ஸ் அண்ட் பயிறு தோரன், இஞ்சி புளி, அது மட்டும் மூட வச்சிருக்கோம், பீட்ரூட், பீட்ரூட் பச்சடி, பீட்ரூட் பச்சடி. அதுக்கு அடுத்தது இவர் வந்து பார்த்தீங்கன்னா காளான், பைனாப்பிள், பைனாப்பிள் அது, சாரி மாத்தி சொல்றாங்க, பைனாப்பிள், பைனாப்பிள் புளிசேரி. நல்லாவே ஓபன் பண்ணி காமி. கூட்டு கறி. இவரு ஓலான், ஓலான் பாலாடப்பிரதமம் பிரதமரே வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து இட்லி சட்டியில் வச்சுருக்கேன், அப்போ சூடு பண்ணணும். அண்ட் ரைஸ் வந்துட்டு இது ஒரு ஜம்போ செட்டு, குண்டா பார்த்தா தெரியுதா. இது இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் வடித்து வச்சுருக்கோம், வடிச்சிட்ருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சண்டே ஆஃப்டர்நூனே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து நம்மளுக்கு பூஜை பாத்திரம் விளக்குனாலே எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ நான் அதை வந்து பண்ணி வச்சுட்றேன் ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் காய் வந்து முன்னாடி நாள் நைட்டே வாங்கி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நான் முன்னாடி நாளே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் உரித்து வச்சாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். கூடவே வந்து கடுகு தாளிச்சாச்சு, நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாவே விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கூட வந்துட்டு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதங்க விட்டு எடுத்துடலாம். ஸோ வதங்கி வரப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாங்காய் ஊறுகாய் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பச்சடி. இதுக்கு வந்து நானே பீட்ரூட்டில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். சில பேர் வந்துட்டு பெருசாக கட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பட் நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணுறதே ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து டைம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, நான் ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வெல் பிளான்ட் அப்படிலாம் நினச்சிட்ருந்தேன். அதனால் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிவிட்டு சைடில் என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. ஸோ ஒரு மொபைல் வந்து நம்ம வீடியோவுக்கு போட்டால் கூட இன்னொரு மொபைலில் வந்து எனக்கு பிடிச்சது யூடியூப்பில் ஏதாவது போட்டு விட்டுட்டு கேட்டுகிட்டே நான் வேலையை பார்த்துட்ருப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. மீன்வேல் அக்கு வந்து அப்பப்போ பேசிவிட்டு நம்ம என்டர்டைன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா அதான் பீட்ரூட்டை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ராஸ்மெல் வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். எங்கே நான் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி இருக்கிறனால வந்து நான் தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுக்கிறேன், பிகாஸ் நல்லாவே வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க, 1 தேங்காய் 1 ரியாலுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து திருகின தேங்காவே பார்த்திங்கன்னா 4 தேங்காய் 5 தேங்காய் அப்படின்ட்டு வாங்கி போட்டுட்டேன். அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சும் கூட. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பாக்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், பிகாஸ் நம்ம அப்பப்போ அரைக்க எடுக்கும்போது ஃபுல்லாகவே டக்குன்னு நான் மறந்து வெளில வச்சுருவேன்.
அதனால் ரெண்டு பாக்ஸாக எடுத்துகிட்டு பாதி பாதியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பயிறு வந்துட்டு நான் வேக ஊற வச்சுருக்கேன். கருப்பு கொண்ட கடலையும் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கவு பீஸா இதுவும் ஊற வச்சுருக்கேன். ஸோ நைட்டே வந்து முக்கால்வாசி கறியெல்லாம் அந்த வேக வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம், காஞ்ச மிளகா, சரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம் கூட வந்து நீங்கள் இது கூடவே வந்து நீங்கள் தயிர் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். நான் கம்மி குவான்டிட்டி பண்ணுறேன்னா இதுலேயே தயிரை ஆட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக தயிர் மிக்ஸ் பண்ண போகிறேன். எங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, தண்ணி சுண்டிடுச்சு. அண்ட் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் போயிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆக்கிடலாம். நான் பேஸ்ட் ஆட் பண்ணுறதை வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நல்லா ட்ரையாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பர்னர் மாற்றிட்டேன், ரொம்ப ஸ்லோ குக்கிங் கொண்டு வந்துட்டேன், லோ ஃப்ளேமை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தயிர் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் தயிர் திரிஞ்சிடும் ரொம்ப சூடில் ஆட் பண்ணிங்கன்னா. அண்ட் எஸ் எஸ் தயிர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பீட்ரூட் பச்சடியும் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் தாளிப்புலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கான்ஸ்டன்ட் தான், அதே கோகோனட் ஆயில் அண்டு மஸ்டர்ட் சீட்ஸு கூட வந்துட்டு காஞ்ச மிளகாய் அண்டு கருவேப்பிலை. ஸோ கடைசியாக வந்து நம்ம எல்லாத்தையும் தாளிச்சு டக் டக்குன்னு கொட்டிடலாம், இது தனித்தனியாக பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணிக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டிங்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதெல்லாம் போயிட்டு ஒரு பார்லர் போய் த்ரெட்டிங் மட்டும் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சாச்சு, 9:00. இதில் வந்துட்டு கவு பீஸ் வச்சுருக்கேன் ஓலானுக்காக, இதில் வந்துட்டு சிக் பீஸ் வச்சுருக்கேன் கூட்டுக்கறி பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து தோரனுக்கு வந்துட்டு லாங் பீன்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தா மீன்வெல் டக்கு டக்குன்னு கழுவி பாத்திரம் வச்சுட்டே இருக்கேன், பிகாஸ் சேர்ந்தா கஷ்டம். அண்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பச்சடி ரெடி, அது பார்த்திங்கன்னா பிக்கிள் ரெடி, மாங்காய் பிக்கல் ரெடி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வறுத்தரைச்ச சாம்பாரும் ரெடி. ஸோ இன்னும் ஒரு 3 ஐட்டம் தான் ரெடியாக இருக்குது. டக்கு டக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபுல் சப்போர்ட் ராஜேஷ் வந்து இங்கே வந்து ஒரு ஜம்போவில் வந்து அவியல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் சாம்பார் வீடியோ ஏன் எடுக்கலைன்னா சாம்பார் வந்து நான் ஒரு தனி ரெசிபியாகவே போஸ்ட் பண்ணுறேன், பிகாஸ் சாம்பார் வந்து சூப்பர் ஹிட். அண்ட் அவியலும் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ பம்ப்கின் எடுத்து வச்சுருக்கேன், கூடவே வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் வந்து நம்ம இதை வேக வைக்கலாம், கூடவே வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க பயிரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டால் இது முடிஞ்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 20 பேருக்கு இந்த ஓணம் சத்யா சமைக்கிறது. ஸோ நைட்டு டைம் போகிறதே தெரியல, டக் டக்குன்னு போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேமிலியாக சமைக்கிறதும் கூட. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கூட்டுக்கறி பண்ண போகிறோம். இதுக்கு வாழைக்காவும் கருணக்கிழங்கும் தேவை. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அது லைட்டாக வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காவும் சேர்த்து வேக வைக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வேக வச்சு எடுத்த கருப்பு கொண்ட கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சுக்கலாம். இதில் தாளிப்பில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்திங்கன்னா திருக்ன தேங்காவும் நல்லா பொன்னீரமாக வறுத்து நம்ம போட போகிறோம், கூடவே கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட தாளிப்பு ஹைலைட்டை தாளிச்சுட்டு போட்டுடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் புளிச்சேரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பைனாப்பிள் எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி அண்ட் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சாச்சு, லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சாச்சு. ஆக்சுவலி நாங்கள் ராஜேஷோட தங்கச்சி கல்யாணத்துக்கெலாம் கேரளாவுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு எங்கள் இலையில் ஒரு பைனாப்பிள் கறி வச்சாங்க, அது என்னன்னு தெரியல எனக்கும் என் அண்ணாக்கும், பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பேர் அந்த டைமில் யார்கிட்டே கேட்கவும் மறந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயில் ஸ்டடி பண்ணால் தான் தெரிஞ்சது, அது வந்து பைனாப்பிள் மதுரை கறின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரைப் பண்ணி பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். ரெண்டும் சைமல்டேனியஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் இது பார்த்திங்கன்னா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே நம்ம தேங்காய் மிக்சர் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக அது சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் தயிர் ஊற்றி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வெல்லம் போடலாம் மதுரை கறியில். கூடவே பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் வந்து நான் ரெண்டு கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதுவும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்தால் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சை, நான் பச்சை திராட்சை ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுவும் வந்து நம்ம கூட்டுக்கறி மாதிரியே தாளித்து போட்டுக்கணும். தேங்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து போட்டுக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நான் இப்போ தயிர் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு புளிசேரிக்கு ஸோ மணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிட்ட ஆயிடுச்சு. சரி, அக்குவும் தூங்குற மாதிரி இல்லை, நாங்களும் போய் படுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி ஓகே, இது வரைக்கும் பொரியல்ல எதுவுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ கேபேஜ் தோரன் வச்சுருக்கேன். சைடில் ராஜேஷ் வந்து மோர் குழம்புனா ராஜேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும், நானே பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் தோரன், பயிர் தோரன், அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம், நம்ம போய் தூங்கிடலாம், மிச்சத்தை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு நாங்கள் படுக்க போகிறோம். திரும்ப மார்னிங் வீலாகவே இதுலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 o'clock கிட்டே எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயாசம் வச்சு வச்சுட்டேன். ஐயோ, பொட்டேட்டோ பீஸ் கறி ரெடி ஆகுது, தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கு. அண்டு இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பாயாசம். ஸோ பாலாட பிரதமன் வந்துட்டு பாயசம் வெட்டுக்கிட்ட வச்சாச்சு. அண்ட் இது வந்து மாம்பழம் புளிசேரி, நோ மாம்பழ பச்சடி. இது இப்போ என்ன பண்ணணும்னா மாம்பழ பச்சடியா? ஆமா, ராஜேஷ் வந்து இந்த ஸ்ட்ரைக்கிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ராஜேஷ்க்கு. பச்சடி. சி गाइस, 23 ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். அதுல சாம்பார் பண்ணியாச்சு, அவியல் மோர் கறி, அண்ட் நடுவுல நாலாவது என்ன அடிச்சிருக்க, பீட்ரூட் முஞ்சது, சிப்ஸ் மூணு வகைகள், இஞ்சி புளி, அப்புறம் ஓலான் எரிசேரி, கூட்டுக்கறி, ரசம். ரசம் நான் வச்சேங்க. எரிசேரி என்ன பண்ணோம்? எரிசரி பண்ணல, அதான் கூட்டுக்கறி. எரிசரி பண்ணல. ஓகே, ரசம் ரசம் ப்ரவுன் பாயசம், பாலாட பிரதமன், கேபேஜ் தோரணு, பொட்டேட்டோ பீஸ், அப்புறம் பிக்கிள், பனானா, பப்படம் இனிமேல் தான் வறக்கணும். மேங்கோ பிக்கிள் பண்ணியாச்சு. கேரட் பீன்ஸ்க்கு வந்து நம்ம கேரட் பயிரை போட்டாச்சு. மாம்பழ பச்சடி. எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரசம் இதெல்லாம் வந்து ராஜேஷ் வச்சு வச்சுட்டாங்க. நாக்குக்கு வந்து 2 பாவாடை செட்டு வச்சு வச்சுருக்கேன், பட் மேடம் எதுவுமே போடல. அண்ட் மீன்வைல் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை, இஞ்சி புளி, ரைஸ் மட்டும் நாங்கள் வடித்து வச்சுக்கிட்டே இருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ சாமி பாத்திரத்துக்கு வந்துட்டு சாமி தட்டுக்கு வந்து பொட்டு வச்சாச்சு. அண்ட் இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு பூக்கோலன்னு நான் சொல்லலாம். அதனால் இருக்கிறதே ரொம்ப பேசிக்காக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அக்குவும் வந்து அதில் ஏதோ பண்ணிகிட்ருக்கா. அண்ட் இது எந்த அறிவறியுமே இல்லாமல் நாங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ லைக் ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து 7 மணிக்கு சொல்லியிருந்தோம், டின்னருக்கு தான் கூப்பிட்ருந்தோம், பிகாஸ் எல்லோட ஆஃபீஸ் கன்வீனியன்ட் டைமும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி ஆக வேண்டியது மட்டும் தான் பாக்கி. இது பார்த்திங்கன்னா என்னோடய சாரி அண்ட் அக்கோட ட்ரெஸ்ஸு. மேடம் போடாமல் டிம்கி கொடுத்து சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் எந்த ஃபங்க்ஷனுமே நம்மளோட செல்ஃபி இல்லாமல் முடியாது, ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இயர் கம்ஸ் ஆர் செல்ஃபி, டோன்ட் கெட் அ ஃப்ரைட். அண்ட் ஆமாம், 6 மணி ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றியாச்சு. அதோட ஒரு கிளிப் தான் இங்கே. அக்கு வந்து இப்ப நான் போன கைமா பார்த்தாலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஜோடி சிக்கன் அப்படினு சொல்றாங்க. இதாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. அண்ட் எங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்டே அட்டாச் பண்ணியிருந்த வீடியோ தான். ஆனா இந்த வீடியோல வந்து நான் அந்த பருப்பு பாயசம் மட்டும் அப்படியே ஒரு கேட்டகரி வரவே இல்லை. இந்த குக்கர்ல இருக்கா பாத்தீங்களா, அதை நாங்கள் ஓப்பன் பண்ணாம போயிட்டோம். ஸோ பட் அன்னைக்கு அவன் கொஞ்சம் மொக்க தான் வாங்கினு வச்சுக்கோ, எங்களை பாலாடை தான் சூப்பராக போச்சு. அண்ட் இஞ்சி புளியும் வந்து ஒரு நல்ல ஹிட் அன்னைக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரென்சியேஷன் இருக்குது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் நம்மளுக்கு டயர்டே தெரியல, எல்லாரும் அந்த மாதிரிலாம் எப்படி இப்படி சமைச்சிங்க, எப்படி 20 பேருக்கு 2 பேர் சமைச்சிங்க அப்படிலாம் கேட்கும்போது ஆஹா தேன் வந்து பாயுதே காதுன்னு இல்லையா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு.
அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ராஜேஷ் வந்து எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாம்பிள் இலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்ம கரெக்டாக வீடியோ எடுப்போமான்னு தெரியல எல்லாருக்கும் பரிமாறும்போது முன்னாடியே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அக்கு வந்து அந்த பீட்ரூட் மட்டும் பிங்கா பிங்கா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கா. ஸோ சாம்பிள் இலை போட்டாச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே விஷயந்தான்ப்பா, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வீடியோ நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் நாங்களுக்கு அது ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் அபிசோடி கிச்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.